வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கோகிலா ஃப்ரம் ஹோப் ஃபவுண்டேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பார்ட் 1. ஃபஸ்ட்டு அதில் இன்ட்ரொடக்ஷன் டு விண்டோஸ் பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் விண்டோ இஸ் ஏ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மைக்ரோசாஃப்ட் விண்டோ வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து GUI ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு ஆப்ரேட் தி கம்ப்யூட்டர் வித் விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. GUI பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் கொடுக்கணும்னா, கம்ப்யூட்டரில் வந்து கமாண்ட் கொடுக்கணுன்னா என்ன செய்யணும்னா, கிளிக் பண்ணணும். மவுஸை வச்சு ஐகான் மெனுஸ் பட்டன்லாம் கிளிக் பண்ணணும். பாயிண்டிங் டிவைஸ், இது யூஸிங் எ பாயிண்டிங் டிவைஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் கிளிக் பண்ணுறது மூலியமாக தான் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் கொடுக்குறோம். இதுதான் வந்து டெஸ்க்டாப்பு. இதில் இருக்கிற ஐகான்ஸ்லாம் தான் டெஸ்க்டாப் ஐகான்ஸ். இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப்பு. அடுத்த டெஸ்க்டாப்னா என்னென்னு பார்ப்போம். பேக்ரவுண்ட் ஏரியா ஆஃப் த விண்டோ ஸ்க்ரீன் வேர் ஐகான்ஸ் மெனுஸ் எக்ஸட்ரா ஆர் அப்பியர் இஸ் கால்டு டெஸ்க்டாப்பு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஏரியா ஆஃப் த விண்டோ தான் டெஸ்க்டாப்னு சொல்கிறோம். ஐகான்ஸு மெனுஸ்லாம் இருக்குல்ல, அதில் தான் டெஸ்க்டாப் ஏரியாவில் உள்ளது. டெஸ்க்டாப்ஸ் அப்பியர் வித் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வென் வி ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர். டெஸ்க்டாப் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக காட்டும். நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டெஸ்க்டாப்பில் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும், மெனுஸ் இருக்கும், ஐகான்ஸ் இருக்கும். அதேமாரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை வந்து கம்ப்யூட்டர் காட்டும். அடுத்தது ஐகான்னா என்னென்னு பார்ப்போம். எ ஸ்மால் பிக்சர் பட்டன் தட் ரெப்ரசன்ட் கமாண்ட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஆர் கால்டு ஐகான்ஸ். ஒரு சின்ன பிக்சர் பட்டன் அது. அது வந்து என்னென்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, கமாண்டு, ப்ரோக்ராம், ஃபைல்ஸ், அப்புறம் ஃபோல்டர்ஸ், இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும் அந்த ஐகான். இப்போ வந்து கம்ப்யூட்டரில் இருக்க மை கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பின், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் ஐகான். இப்போ இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணோம்ல, அதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் ஐகான். இதுமாரி நிறைய ஐகான் இருக்கும் டெஸ்க்டாப்பில். அடுத்து இதுதான் டெஸ்க்டாப் ஐகான். இதில் தெரிகிற ஒன்று ஒன்றும் டெஸ்க்டாப், இதில் வரிசலாக இருக்குல்ல, இது எல்லாமே டெஸ்க்டாப் ஐகான் தான். நம்ம கொடுத்து வச்சுருக்க எல்லாமே, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் காட்டும். இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் ஐகான்ஸ். அடுத்தது டெஸ்க்டாப் ஐகானில் நம்ம ஃபஸ்ட்டு மை கம்ப்யூட்டர்னால் என்னென்னு பார்ப்போம். மை கம்ப்யூட்டர் என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஐகான் சீன் ஆன் த ஃபோல்டர். இது வந்து ஒரு ஐகான், நம்மளுக்கு காட்டுற ஃபோல்டரில் இது ஒரு ஐகான். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்னா, நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன டிரைவ்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது, ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னு இதில் பார்க்கலாம். டிரைவ்ஸ் இருக்கும், அந்த டிரைவ்ஸ்க்குள்ளே போனால் என்னென்ன ஃபோல்டர் இருக்குது, அதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம், இது எல்லாமே மை கம்ப்யூட்டரில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம், பார்க்கலாம், அதுலேருந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீசைக்கிள் பின். ரீசைக்கிள் பின் என்னென்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். இப்போ நம்ம எதையாச்சும் டெலீட் பண்ணோம்னா அது ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம தெரியாமல் ஏதாச்சும் டெலீட் பண்ணியிருந்தால் கூட ரீசைக்கிள் பின்னில் போய் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட் டிஸ்கில், இட் ஈஸ் எ ஸ்பெஷல் ஃபோல்டர் ஆஃப் த விண்டோ ஆன் த ஹார்ட் டிஸ்க். இது ஒரு ஸ்பெஷல் ஃபோல்டர், நம்ம தெரியாமல் டெலீட் பண்ணால் கூட ரீசைக்கிள் பின்லேருந்து இதை எடுத்துக்கலாம். அடுத்தது நெட்ஒர்க் ஐகான். நெட்ஒர்க் ஐகான் எதுக்குன்னா, நெட்ஒர்க் ஹேஸ் தி லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் விச் ஆர் இன்டர்கனெக்டட் வித் ஈச் அதர். நெட்ஒர்க் ஐகான் எதுக்குன்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து நிறையா நெட்ஒர்க்லாம் இருக்குது. இப்போ இன்டர்நெட்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம், அப்புறம் வந்து இப்போ சிஸ்டத்துலேயே லேன் கனெக்ஷன் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நெட்ஒர்க் ஐகானில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒரு ஆஃபீஸில் உள்ள 4 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுன்னா இந்த ஐகான் மூலியமாக தான் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க, இன்டர் கனெக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அது மூலியமாக வி கேன் யூட்டிலைஸ் தி ஷேர்டு ஃபோல்டர்ஸ் அண்ட் டிவைசஸ். நம்ம வந்து அந்த மாரி ஃபோல்டர்ஸு, ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்த ஐகான் என்னென்னா, ஷார்ட்கட். ஷார்ட்கட்னா, திஸ் இஸ் லிங்க்டு ஃபைல் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். இது வந்து ஒரு லிங்க்டு ஃபைல். இப்போ வந்து நம்ம உள்ளே போய் ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் போய் ஒரு ஃபைலை தேடி எடுக்கிறப்ப, நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகிற ஃபைலாக இருந்தால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தேடி தேடி போய் எடுக்கணும். அது மாதிரி இல்லாமல் உடனே வேணும்னா அந்த ஃபைலுக்கு நம்ம ஷார்ட்கட் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா, ஷார்ட்கட் கொடுத்தோன்னா அது டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிடும். அதை நம்ம வந்து ஈஸியாக போய் அதுக்குள்ளே எடுத்தோன்னே போயிடலாம். ஒவ்வொரு ஃபோல்டராக போய் சூஸ் பண்ணி தேடி போய்கிட்டு இருக்கணும்னு தேவையில்ல. அந்த ஷார்ட்கட் ஐகான் மூலியமாக நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ ஒரு அப்ளிகேஷனே இருக்குது, இப்போ ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணணும், அப்போ சி பண்ணணும், C++ பண்ணணும்னா அதோட ஷார்ட்கட்டியை வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக அதை உள்ளே போயிடலாம். அதேமாரி போகிறதுனால நம்ம ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அதை போயிடலாம். நமக்கு டைம் கூட ரெடியூஸ் ஆகும் ஷார்ட்கட் கீஸ் இருக்கிறதுனால. அடுத்தது டாஸ்க் பார். டாஸ்க் பார் இஸ் தி டெஸ்க்டாப் டூல் பார் தட் லெட் யூ பர்ஃபார்ம் டாஸ்க் சச்சஸ்
ஸ்விட்சிங் பிட்வீன் ஓப்பன் விண்டோஸ் அண்ட் ஸ்டார்டிங் நியூ அப்ளிகேஷன். டாஸ்க் பார்னால் என்னென்னா, இந்த டெஸ்க்டாப்பில் கீழே இருக்கிறது தான் டாஸ்க் பார். அதில் வந்து நம்ம ஸ்விட்சிங் கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு விண்டோஸில் எல்லாமே அந்த டாஸ்க் பார் யூஸ் ஆகுது. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஐக்கானையும் டாஸ்க் பாரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் நியூ அப்ளிகேஷனை வச்சு நியூ அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாஸ்க் பார் இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.